வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம அடுத்த டீம் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க போன எபிசோட்லாம் பார்க்கலனா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம எந்த டீமை பத்தி பார்க்க போறோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த டீம் ஐபிஎல்ல ஒரு பிரமாதமான ரெக்கார்டை வச்சிருக்காங்க. அதாவது சொல்ல போனா 2012 மற்றும் 2014 இந்த அணி தான் ஐபிஎல்ல கப் அடிச்சாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவங்க ஃபைனல்ஸ் வந்தாலே கப் அடிக்கிறாங்க. இதில் இவங்களோட பேட்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக அதிரடி மன்னன் ரசில் இந்த டீமில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2012 சிஎஸ்கே எதிராக இறுதிப் போட்டிலையும், 2014 கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எதிர்க்க இறுதிப் போட்டிலையும் ஒரு சூப்பராகவே ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை வின் பண்ணாங்க. இந்த அணி இதுவரைக்கும் 12 சீசனில் 6 முறை பிளே ஆஃப் போயிட்டு 2 முறை கப் அடிச்சிருக்காங்க. இதில் இவங்க 182 மேட்ச் விளையாடி 92 மேட்ச் ஜெயிச்சு 83 மேட்ச் தோற்றுருக்காங்க. இதில் 3 முறை டையும் 4 முறை நோ ரிசல்ட்டும் அடங்கும். இவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் மட்டுமே 51.68% இருக்குங்க. வாங்க இந்த டீமோட முக்கியமான பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த வரிசையில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற முக்கியமான பிளேயர் தாங்க தினேஷ் கார்த்திக். இந்த தினேஷ் கார்த்திக் தான் இந்த ஆண்டும் இந்த கேகேஆரை லீட் பண்ண போகிறாரு. இவர் ஒரு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனும் இல்லாமல் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரும் கூட தாங்க. இவர் ரீசண்டாக கடந்த ஆண்டு நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரியஸில் ஒரு நல்ல ஆவரேஜாக வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஐபிஎல்லில் மொத்தம் 21 ஹாஃப் செஞ்சுரி வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பேட்ஸ்மன் தாங்க சுப்னம் கில். இவர் ஒரு நல்ல யங்ஸ்டருன்ட்டு எல்லாராலையும் பேசப்படுறாருங்க. இவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கரியரில் பிரமாதமான இன்னிங்ஸ் ஆடுனதால இந்தியன் கிரிக்கெட் டீமை நாக் பண்ணாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஐபிஎல் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 21 மேட்ச்சில் ஒரு 4 ஆஃப் செஞ்சுரியும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடவும் வச்சுருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேயர் தாங்க ஆண்ட்ரூ ரசில் மற்றும் சுனில் நரேன். இவங்க ரெண்டு பேருமே கரேபியன் கிங்ஸ்ன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்களால பவுலிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், பேட்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். மும்பைக்கு அடுத்து சொல்ல போனால் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருக்காங்கன்னா அது இந்த டீமில் தாங்க சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேயர் தாங்க குல்தீப் யாதவ். இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தானுங்க சொல்லணும். இவரோட பவுலிங் ஸ்டைல், அதாவது சைனா மன்னை பிக் பண்ண முடியாமல் நிறைய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஆனால் ரீசன்ட் டைமில் இவரோட ஃபார்மு கொஞ்சம் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு லோவாக தான் இருக்குது. இவங்களை தவிர இந்த டீமில் இயன் மார்கல், டாம் பேத்தம், சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தி போன்ற பல பிளேயர்ஸும் இருக்காங்க. வாங்க இவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த டீமோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் எந்த இடத்துல வேணாலும் அதிரடியாக ஆடுறதுக்கு நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நரேன் விட்டு அதிரடியாக ஆடலாம், டாம் பேத்தம் இருக்காங்க, இயன் மார்கன் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷருக்கு ரசில் போன்ற பிளேயர்ஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆல்ரவுண்டர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலமாக இருக்குது. இவங்களோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா, இவங்களோட பேஸ் அட்டாக் தாங்க. அதில் வந்து இப்போ புதுசாக கம்மின்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் அவரை தவிர்த்து மீதி பேருக்கெல்லாம் இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். வாங்க தகவல் ஃபாரியோட பெஸ்ட் லெவனை பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மனாக சுனில் நரேன் மற்றும் கில் களமிறங்குறாங்க. இவரை தொடர்ந்து நிதிஷ் ராணா, இயன் மார்கன், தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரூ ரசில், பேட் கமின்ஸ், குல்தீப் யாதவ், கமலேஷ் நாகர்கோட்டி, சிவம் மாவி மற்றும் பிரசித் கிருஷ்ணா களமிறங்க போகிறாங்க. எங்களோட பெஸ்ட் லெவன் இதாங்க. உங்களோட பெஸ்ட் லெவன் என்னன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு தகவல் ஃபார் யூ சார்பாக நாங்கள் 100%-92% வின்னிங் பர்சன்டேஜ் கொடுக்குறோங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான அணி தாங்க. இந்த டீம் கண்டிப்பாகவே எல்லா டீமுக்குமே ஒரு டஃப் தர போகிறாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்குமே இவங்களோட முழு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஐபிஎல் தொடரை இவங்க வெல்றதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ அனாலிசிஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். மாஸ்க் கூட வந்துடாதீங்க, நீங்களும் மறந்துடாதீங்க. மாஸ்க் படம் மறந்துடாதீங்க. நன்றி.